வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய ஏழு முக விளக்கு குத்து விளக்கு வடிவில் இருக்கக்கூடிய ஏழு முக விளக்கு அத்தனையுமே பார்க்க போறோம். ஏன்னா ஏழு முக விளக்கு குத்து விளக்கு மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. நாச்சியார் கோவில் விளக்குலேயே இப்போ அழகாக ஏழு முக விளக்கு குத்து விளக்கு வடிவிலேயே வந்திருக்கு. சின்ன சைஸ்லேருந்து நம்மளுக்கு ஆறு அடி வரைக்கும் கூட நம்மக்கிட்ட ஏழு முக விளக்கு இருக்குது. நீங்கள் வந்து அழகாக வந்து நேரில் வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கலாம். வெளியூரில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இதில் எந்த விளக்கு பிடிச்சிருக்கோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய விளக்கு கடைக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னாலும் வாங்கிக்கலாம். அல்லது நம்மளுடைய வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா அதோட மொத்த டீட்டெயிலுமே உங்களுக்கு இருக்கும். எவ்வளோ ஹைட் இருக்குது, அதோட வெயிட் என்ன, ப்ரைஸ் என்ன, எல்லாமே அதுலேயே இருக்கும். நீங்கள் யார்கிட்டையும் கேட்கவே தேவையில்லை, ஈஸியாக ஆர்டர் பண்ண முடியும் நம்மளுடைய விளக்கு கடை .com வெப்சைட்டில். வாங்க இப்போ நாம் ஒவ்வொரு விளக்காக பார்க்கலாம். நாம் குத்து விளக்கு மாடலில் எனக்கு பட்ஜெட் ஓரியண்டடாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி விளக்குகள் வந்து வாங்கிக்கலாம். இது நல்லா ஏழு திரி போட்டு ஏற்றுற மாதிரி பிறை வச்சுருக்கு, அன்னம் வச்சுருக்கு, இதுலேயுமே நிறைய சைசஸ் இருக்குது. ரொம்ப ஹெவி அப்படின்னு சொல்ல முடியாது, அதுக்காக ரொம்ப லைட் வெயிட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல ஒரு மீடியமான வெயிட்டில் நல்லா இருக்கக்கூடிய ஏழு முக விளக்கு. இந்த மாதிரி விளக்கு சின்ன சைஸ் பார்த்திங்கன்னா 840 ரூபாய் நம்ம கடைக்கு வந்து வாங்கும்போது 840 ரூபாய் அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட ஷிப்பிங் சார்ஜஸோடு இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது அதே மாடலில் அன்னம் வச்சு. இந்த அன்னம் வச்சு விளக்கு வந்து எல்லாருமே பார்த்த உடனே ஆசையாக எடுக்கிறாங்க, நிறைய பேர் வாங்குகிறாங்க. அதுலேயுமே நிறைய சைசஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இப்போ இது எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ கேரளா கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடியது. அடுத்ததை பார்த்திங்கன்னா இதில் நல்ல பெரிய விளக்கு, இதுலேயுமே நம்மளுக்கு ஒரு 1.5 அடியில் வேணும். நல்லா எண்ணெய் விட்டு ஏற்றுற மாதிரி, நிறைய எண்ணெய் பிடிக்கும் ஏழு முகம் ஏற்றுற மாதிரி. அன்னம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த வந்திருக்கக்கூடிய இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. முகம் அந்த விளக்கு எண்ணெய் விடுற பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா கூம்பு வடிவிலையும் இருக்குது, அன்னத்துலேயும் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது எல்லாமே ட்ரெடிஷ்னல் ஏழு முக விளக்கு. இது வந்து நாச்சியார் கோவிலில் இருக்கக்கூடிய விளக்கு தான். இதை வந்து நாங்கள் டேபிள் லேம்ப்புன்னு சொல்லுவோம். இதில் வந்து ஏழு முக விளக்கு, அன்னம் வச்சு இருக்குது, பிறை வச்சும் இருக்குது. இதில் வந்து என்ன கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்கும், ஆனால் விளக்கு அழுத்தம் திருத்தமாக நம்மளுக்கு வெயிட்டாக இருக்கும். ட்ரெடிஷ்னல் விளக்கு அப்படின்னாலே ஆயில் கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா நகா சொர்க்கோடு இருக்கக்கூடிய ஏழு முக விளக்கு ரொம்ப அழகாக நகா சொர்க்கோட பிறை வச்சு இருக்கக்கூடிய விளக்கு. இதுலேயே சங்கு சக்கரம் வச்சு வேணும்னாலும் கொடுக்கலாம். நார்மலாக நம்மளுடைய கட்ட விளக்கு இருக்கு இல்லையா, அதுலேயும் ஏழு முக விளக்கு இருக்குது. இதோட உயரம் வந்து ஒரு 16 இன்ச்சு வரும், 16 இன்ச்சு இதோட உயரம். இதுலேயே அன்னம் வச்சு வர்றது உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தெரியும். குத்து விளக்கில் ஏழு முக விளக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் குத்து விளக்கு வாங்குகிறோம் இல்லையா, 5 முக விளக்கு, அதுலேயே வந்து அழகாக வந்திருக்கக்கூடிய நகா சொர்க்கோடு இருக்கக்கூடிய விளக்கு ஏழு முகத்தில். இது வந்து நம்மளுக்கு ஒரு 2 அடி உயரம், 24 இன்ச்சு உயரத்துலேருந்து நம்மக்கிட்ட 6 அடி வரைக்கும் இருக்குது. இதோட ஒர்க்கு எல்லாமே அழுத்தம் திருத்தமாக ட்ரெடிஷ்னலாக இருக்குது. இப்போ வாங்குறவங்க ஏழு முக விளக்கு எனக்கு பெருசாகவே கொடுங்க, குத்து விளக்கு மாடல்லையே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்குறவங்களும் இருக்காங்க. மங்கள தீபம் அப்படின்னு சொல்லுவோம், லக்ஷ்மி வச்சு ஏழு முக விளக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லக்ஷ்மி இது நம்ம விளக்கு கடைக்கு எப்பயோ ஒரு தடவை அந்த விளக்கே கிடைக்கிது. மங்கள தீபம் பழைய ட்ரெடிஷ்னல் மாடல், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஏழு முகமும் பார்த்திங்கன்னா அழகாக அந்த கார்விங்கோடு கொடுத்துருப்பாங்க, நார்மல் குத்து விளக்கில் இருக்கிற மாதிரி இருக்காது. இது மாதிரி பார்த்திங்கன்னா லக்ஷ்மியுமே அவ்வளோ தீர்க்கமாக இருப்பாங்க, பஞ்சலோகத்தில் வர்ற லக்ஷ்மி மாதிரி ரொம்ப தீர்க்கமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி. அதுக்கு கீழே ஏழு முகம். அடுத்து இந்த விளக்கை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தூண் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும், பழங்காலத்தில் இருக்கக்கூடிய தூண் மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு. கீழே வந்து தாம்பாளத்தட்டு மாதிரி அதோட அடிப்பாகம் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே அழகாக ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஏழு முக விளக்கு. இதோட உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 27 இன்ச்சு அந்த மாதிரி வரும், அதாவது 2.5 அடி அந்த மாதிரி இருக்கும் இந்த இதோட உயரம். ரொம்ப ட்ரெடிஷ்னலான விளக்கு, இதுவுமே ஏழு முகத்தோட ரொம்ப அழகாக இருக்கும். அன்னம் வச்சுருக்கோம், இதுலேயே நீங்கள் லக்ஷ்மி வச்சு கேட்டிங்கனாலும் தருவோம், அல்லது சங்கு சக்கரம் வச்சு வேணும் அப்படின்னீங்கனாலும் தருவோம், பிறை வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம்.
ஒரு சில பேர் கடைக்கு வர்றவங்க எனக்கு இதில் சாங்க லக்ஷ்மியும் கொடுங்க, இதில் இருக்கிற அன்னத்தை அப்படியும் கொடுங்க அப்படின்னு சொல்லியும் கேட்டு வாங்கிக்கிறாங்க. இதில் இந்த விளக்கோட சிறப்பே இதோட தண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த தண்டு வந்து ரொம்ப அழகாக நமக்கு ஒரு தாளம்பூ மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாடல் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக அந்த கார்விங்கு அந்த கட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நேர்த்தியாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பழைய காலத்து ட்ரெடிஷ்னல் லேம்ப்பு. ஸோ கீழே வந்து பாட்டம் எல்லாமே நல்ல அகலம் இருக்குது, நல்ல ஹெவியும் கூட, பியூர் விளக்கு, இதில் மண் எதுவுமே இருக்காது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது 2.5 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஏழு முக விளக்கு. 2.5 அடி உயரத்தில் குத்துவிளக்கு மாடல்லையே வந்திருக்கக்கூடிய ஏழுமுக விளக்கு. இதோட ஆயில் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட ஓரளவுக்கு கொஞ்சம் புளியாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 7-3 போட்டு ஏற்றணும் அப்படின்றதுனால கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஒர்க்கு நகாஸ் ஒர்க் வந்து அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக இருக்கிறதுனால ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வீட்டுக்கு வர்றவங்க எப்போதுமே நம்ம 5 முகம் வச்சுருக்கோம், இது வந்து 7 முகமாக இருக்கிறதுனால பெருமாள் கும்பிடுறவங்க தான் முக்கால்வாசி வந்த உடனே அந்த 7 முகத்தை ரொம்ப ஆசையாக எடுத்துக்கிறாங்க. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய 7 முக விளக்கு. இதுவுமே உங்களுக்கு 3 அடி உயரம், 36 இன்ச்சுக்கு மேலே இதோட உயரம் வரும். பியூர் விளக்கு, மண் எதுவுமே இல்லாமல் நல்லா அழுத்தம் திருத்தமான நகாசோர் கூட ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய விளக்கு. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த 7 முக விளக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா பட்ஜெட் ஓரியன்டாகவும் பார்க்கலாம், ரொம்ப அழகாக கிராண்டாக வைக்க போகிறேன் அப்படின்னாலும் பார்க்கலாம். ஏன்னா 7 முக விளக்கு இன்றைக்கி நேரத்தில் இல்லை, பழங்காலத்திலிருந்தே புழக்கத்தில் இருக்குது அப்படின்றதுக்கு கோவில்களில் இருக்கிற விளக்கே சாட்சி. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற விளக்கை நம்மளுடைய வெப்சைட்டுக்கு வந்து ஈஸியாக ஆர்டர் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.